ஓகே ஹாய் டார்லிங்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்கிய சிஸ்டர் வீட்டில் இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ செய்கிறோன்னா, இந்த லவ் மீயோட ஜேர்னியில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரெயினிங்ஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருல. ஸோ அந்த வகையில் ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ் வித் பாக்கிய சிஸ்டர். அந்த நான் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த அவ்வளோ அழகாக, அவ்வளோ டிசிப்ளினாக இன்றைக்கு வரைக்குமே அதை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி வீடியோ, அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக அவங்களோட டாஸ்க்கை செஞ்சுட்டு வராங்க, எப்படி ஆர்கனைஸாக செஞ்சுட்டு வராங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்கு அவங்களோட பாடத்தை வந்து பிரித்து ஆர்கனைஸாக செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த என்னென்ன புக்கு இது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிரியேட்டிவ் புக்கு, அதாவது நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறது வந்து இதில் எழுதியிருக்கேன். இது வந்து நான் முத முதல் எழுதின புக்கு, முடிஞ்சிருச்சு. இது ரெண்டாவது பின்னாடி கொஞ்சம் தான் இருக்கா. ஸோ கண்டிப்பாக, ஸோ இது வந்து நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி நம்மளோட கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன வந்து நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஐயோ உழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள், நெவர் ஃபெயில். அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஆர்கனைஸாக, ஐ ரியலி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இவ்வளோ அட்லீஸ்ட் இத்தனை பேர் சொல்லி கொடுத்ததில் பாக்கி சிஸ்டர் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம், இது வந்து கிராட்டிடியூட் புக்கு. ஓகே, அடுத்த புக்கு இது வந்து என்னோட 101 ஆசைகளும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைப்போம், எங்களோட ஆசைகள் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகளை அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி ஆடி பர்பிள் கலர், எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி அவங்களோட 101 ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் எழுதியிருக்காங்க. அடுத்த புக்கு இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் என்ன லேர்ன் பண்ணுறேன், யாருக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். ஸோ அவங்க டேட்டை போட்டு இன்றைக்கி வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம், அதில் என்ன கற்றுக்கிட்டாங்க, ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டா, தாட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு உள்ள புக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய லேர்னிங் பாயிண்ட், என்ன கற்றுக்கிறோமோ அதை நான். இது வந்து நம்ம ட்ரைனிங் போகிறப்ப உள்ள, நம்ம நாங்கள் எப்பொழுதுமே வந்து லவ் ஃபீல் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கும், அந்த ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அதில் அவங்க வந்து எழுதி வச்சுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நான் என்னோடய டேன்கே அச்சீவ் பண்ணிட்டேன், அவங்களோட ஆசையை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு புத்தகம். ஒவ்வொரு நாளும் நான் இதை இதை நான் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ண அவங்க செல்ஃபை வந்து அஃபர்மேஷன்ஸ் பண்ணுற ஒரு புக்கு. எனக்கு என்னோட குரு பார்த்தீங்கன்னா பாபா தான், எனக்குமே பாபா தான் என்னுடைய குரு. இது வந்து அவரோட புக்கு, இது வந்து நைட் நான் ஒரு பக்கமாவது படிச்சுட்டு தான் படுத்தேன். ஸோ நம்மளோட பாபா இருக்கிறாரு, ஸோ நம்மளை கனெக்ட் பண்ணிட்டாரு பாபா. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு ஒரு இது விஷயம் படிப்பாங்களாம். ஸோ தேட் இஸ் வெரி ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. இது பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ தான் புதுசாக எடுத்திருக்கேன், என்னோட ரீசேலர் என்னென்ன தப்பாக பண்ணுறாங்க. இது வந்து இந்த வருஷம் வந்து சேல்ஸ்க்காக எழுதி வச்சிருக்கிற புக்கு. பார்த்தீங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து எழுத போகிற புக்கு. ஓகே, லவ் மீ மில்லியனர் பாக்கியலட்சுமி சிஸ்டர் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைரி இருக்குது, அதுவுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இது நம்மளோட லவ் மீ பிளானர், அதுவுமே அவங்க வந்து ஜனவரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு புது புக்கு. ஓகே, இதுலேருந்து வந்து அடுத்த கிராட்டிடியூட் எழுதுறதுக்காக மங்களகரமாக வச்சுருக்காங்க இந்த புக்கை. ஸோ இது வந்து நம்ம, ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, யூ ஆர் வெரி டிசிப்ளின். இதை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இதை செய்கிறதுனால எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குக்கா. இந்த டைமுக்கு இதை செய்யணும், இதை செஞ்சோம்னா கணக்கான அந்த வேலை நம்ம போக முடியும் அப்படின்னு நம்ம மறந்துட்டால் கூட அந்த புக்கை போய் நம்ம திருப்பி பார்க்குறப்ப, ஓகே இன்னைக்கு நாளில் வந்து இதை செஞ்சுருக்கோம், இது நடந்திருக்கு, ஏன் இன்றைக்கி நடந்திருக்கு, ஏன் இன்றைக்கி நடக்கலை அப்படின்ட்டு நம்ம அதில் போய் லேர்ன் பண்ண முடியுது. ஸோ வெரி ரொம்ப வந்து சர்ப்ரைஸிங் அண்ட் வெரி ஹாப்பி. ஓகே, 10 பேரில் ஒரு ஆள் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வெரி டிசிப்ளின். நான் சொன்ன எல்லா புக்குமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பாக்கிய சிஸ்டர் வேறு லெவல் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே டார்லிங்ஸ்.